सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नुमः। यम प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तम सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि। सत्यम् नास्ति तपःशौचम् दयादानम् न विद्यते उदरम् भरिणो जीवाः वराकाः कूटभाषिणः मन्दाः सुमन्दमतयः मन्दभाग्याः हि उपद्रुताः पाखण्डनिरताः सन्तः विरक्ताः सपरिग्रहाः तरुणी प्रभुता गेहे श्यालको बुद्धिदायकः कन्या विक्रयिणः लोभात् दम्पतीनां च कल्कनम् आश्रमा यवनैरुद्धाः तीर्थानि सरितस्तथा देवता यतनान्यत्र दुष्टैर्नष्टानि भूरिशः न योगी नैव सिद्धो वा न ज्ञानी सत्क्रियो नरः कलिदावानलेनाद्य साधनं भस्मतां गतम्। நாரதர் பூமி பூர பிரயாகத்துல இருந்து எல்லா தீர்த்தஸ்தலங்களையும் சுத்தி பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் கலியினுடைய ஒரு தோஷம் எப்படி பிரபலமா இருக்கு அப்படிங்கறத வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். எங்கேயுமே வந்து ஒரு உண்மை பேசுறவா இல்ல, தபஸ் இல்ல, ஒரு தூய்மை இல்ல, தயா தானம் இவைகள் எல்லாம் இல்ல. ஜனங்கள் வந்து தன்னுடைய ஒரு வயத்து பொழப்புக்காக என்னெல்லாம் உண்டோ அதை வயத்து நிரப்பிக்கிறதுக்காக என்ன காரியங்கள் உண்டோ அதை பண்ணிட்டு இருக்கா. வேதத்துல நம்பிக்கை இல்லாத பாஷண்டர்களாக தெரிஞ்சுட்டு இருக்கா. பெண்களை விக்கிறவா, தருணி, அதுக்கப்புறம் பெண்களினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கப்புறம் தம்பதிகளுக்கு நடுவுல கலகம் இருக்கு. ஆசிரமங்கள்லாம் வந்து வெளியூருக்காரா விதேச ஃபாரினர்ஸ்னால வந்து அங்க ரொம்ப ஒரு ஆக்கிரமணம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு யோகி ஏகவச்சனத்துல சொல்றாரு அந்த இடத்துல, யோகினஹா இல்ல யோகி, யோகினஹான்னு பகுவச்சனத்துல யூஸ் பண்ணாலாவது பரவாயில்ல. ந யோகி நைவ சித்தா நைவ ஜானி சத்கிரியா நரஹ, நன்னடத்தையோட நற்செயல்கள் புரியற ஒரு மனுஷன் கூட நான் பார்க்கலையேன்னு நாரதர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கார். அட்டசூலாக ஜனபதாக சிவசூலா த்விஜாதயா காமின்யா கேசூலின்யா சம்பவந்தி கலௌ இஹே. இதுல இருந்து ஆரம்பிக்கணும். மேலும் வர்ணிச்சுண்டு போறார் இந்த லாஸ்ட் அந்த கலியினுடைய தோஷங்கள்ல கடைசி ஸ்லோகம் இது. அட்டசூலாக ஜனபதாக சிவசூலாக த்விஜாதயா காமின்யா கேசூலின்யா சம்பவந்தி கலௌ இஹ. இஹ கலௌ, இந்த கலியுகத்தில், கலியினுடைய பிரபாவம் கொண்டு இந்த ஒரு பூமியில, இஹங்கறச்சு பூமின்னு எடுத்துக்கலாம், கலவுங்கறச்சு கலியுகத்தில், இந்த பூமியில் கலியுகத்தில்னு தனியா ரெண்டா எடுத்துக்கலாம். அல்லது அந்த கலாவிகன்னு கடைசியில இருக்கு அந்த இடத்துல இஹ கலௌ அப்படிங்கறச்சு இந்த கலியுகத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த கலியுகத்தில் அல்லது இந்த பூமியில கலியுகத்துல ஜனபதாக ஜனபதாக ஜனபதம்ங்கிறது தேசம். அதனால வந்து ஜனபதாகான்னு விட்டு புளூரல்ல போட்டு நம்ம சொல்றச்சே இது வந்து தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை குறிக்கிறது. சோ தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னா, அட்டசூலாக சூலாங்கிறச்சு விக்ரேய பொருள், விற்பதற்கு உண்டான ஒரு பொருள். என்னது அட்டம்னா அன்னம். அட்டம் சூலம் ஏஷாந்தே, தட் இஸ் அட்டம், அன்னத்தை சமைச்சு கிரெயின்ஸா இருக்கிறது இல்ல, சமைச்ச சாதம் இருக்கோ இல்லையோ அந்த சாதத்தை வந்து சமைச்ச பொருள்களை சாப்பாட சூலம் விற்பனை பொருளாக உபயோகப்படுத்துபவர்கள் அட்டசூலாக. சோ அதுக்கு வந்து கோஷத்துல எப்படி போட்டிருக்குன்னா, அட்டம் அன்னம் இதையேதான் எடுத்து போட்டிருக்காரு. அட்டம் அன்னம், அடுத்தது சிவசூலாகான் இருக்கு. சிவங்கிறச்சே வேதகா, சிவஹா வேதகா, சூலஹா விக்ரயா உச்சியதே. அட்டம் அன்னம் சிவஹா வேதஹா சூலஹாங்கர்ச்சு விக்ரயஹ உச்சதே கேஷஹ பகம் இதி ப்ரோக்தம் ரிஷிபிஹி தத்துவதர்ஷிபிஹி. சோ காமின்யஹ, அடுத்தது வந்து சிவசூலாஹ த்விஜாதயஹ. த்விஜாதயஹாங்கர்ச்சு ரெண்டு பிறப்புடையவர்கள். இரண்டு பிறப்புங்கிறது முதல்ல வந்து ஜென்மா, அதுக்கப்புறம் வந்து பூனல் போட்டதுக்கு அப்புறம் உண்டான ஒரு பிறப்பு. ஒரு நிமிஷம், சரி. சோ அட்டம்
அன்னம் சிவோ வேகா சூலோ விக்ரயா உச்சியதே துஜாத்தயாங்கிறச்சு இந்த இடத்துல வந்து துஜாத்திங்கிறச்சு பிராமணர்கள் பிராமணர்கள்லாம் என்ன பண்றான்னா சிவகா சிவகா வேதத்தை சூலாக வேதத்தை விற்கிறவர்களாக ஆயிடுறான் பணத்துக்காக பண்றான் சோ இங்க அட்டசூலாக சாப்பாட வந்து சமைச்சு சாப்பாட விக்கிறவாளா ஜனங்கள் இருக்கா வேதத்தை விற்கக்கூடியவர்களாக துஜாத்தயா பிராமணர்கள் இருக்கா காமின்யா பெண்கள் கேசசூலின்யா கேசங்கிறச்சே பகம்னு பிரைவேட் பார்ட்ட சொல்றது சோ அதனால இந்த இடத்துல வந்து பிராஸ்டிடியூஷனா சொல்றது சோ பெண்கள் வந்து தன்னுடைய சரீரத்தை விக்கிறவாளா ஆயிடுறா அப்படின்னு இந்த கலியில இருக்கிறவாளா நான் பாக்குறேன் அட்டசூலாக ஜனபதாக சிவசூலாக த்விஜாதயா காமின்யா கேசசூலின்யா சம்பவந்தி கலௌ இஹே சமச்ச சாப்பாட விற்பனை பொருளாக உபயோகப்படுத்துகின்ற ஜனங்கள் வேதத்தை விற்பனை பொருளாக உபயோகப்படுத்துகின்ற ஜனங்கள் பிராமணர்கள் தன்னுடைய சரீரத்தை விற்பனை பொருளாக உபயோகிக்கும் பெண்கள் இப்படி இந்த கலியில இந்த பூமியில சம்பவந்தி இருக்கிறார்கள் பாக்குறேன் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு வர்றார் ஏவம் பஷ்யன்னு கலேர் தோஷான் பரியட்டன் அவனீம் அகம் யாமுனம் தட்டம் ஆபன்னஹா எத்ர லீலா ஹரே ரபூத் இப்படி நான் வந்து கலியனுடைய தோஷம் பரவி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர்றச்சே யமுனா தட்டத்துக்கு வந்தேன் எந்த இடத்துல ஹரியனுடைய லீலா அபூத் கண்ணனுடைய விளையாட்டுகள் லீலைகள்லாம் எந்த ஒரு யமுனா தட்டத்துல யமுனா நதிக்கரையில் ஏற்பட்டதோ அந்த யமுனா நதிக்கரைக்கு நான் வந்தேன் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல சோ ஏவம் இவ்வாறு கலேஹே தோஷானு பஷ்யன்னு சோ ஏவம் இவ்வாறு அகம் அவனீம் பரியட்டன்னு பூமியை சுற்றி கொண்டு கலேஹே தோஷானு பஷ்யன்னு கலியனுடைய பல்வேறு தோஷங்களை பார்த்தவாறு யாமுனம் தடம் ஆபன்னஹா யமுனையினுடைய தடம் கரை யமுனையை சேர்ந்தது யாமுனம் சோ யாமுனம் தடம் யமுனாயாக இதம்னு சொல்லும் சோ யாமுனம் தடம் யமுனையினுடைய தடம் கரையானதை ஆபன்னகா அடைந்தேன் எங்கு எத்திர ஹரேகே லீலா அபூத் எங்க கண்ணனுடைய லீலை நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னுட்டு சொல்றார் சோ ஏவம் அவனையும் பரியட்டன்னு இப்படி முதல்ல வந்து கலியனுடைய தோஷங்களை எல்லாத்தையும் பார்த்துண்டு ஏதாவது ஒரு இடத்துல இந்த தோஷம் இல்லாத ஒரு ஸ்தலம் இருக்குமாங்கிறதுக்காக அவர் வந்து இப்படி தேடிண்டே வந்தார் எங்கடா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னுட்டு ஏன்னா உத்தமாம் தராம் அப்படின்னுட்டு தானே அவர் சொல்லி நினைச்சுட்டு வந்தார் இங்கதானே நம்ம வந்து பாபம் புண்ணியம் ரெண்டுத்தையும் போக்கடிக்க கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமா இந்த பூமியை சொல்றோம் இல்லையா சோ அதனால ஏவம் அவனையும் பரியட்டன்னு இந்த பூமியை சுற்றி கொண்டு கலேஹே தோஷானு பஷ்யன்னு கலியனுடைய தோஷங்களை பார்த்துவாரு யாமுனம் தடம் அகம் ஆபன்னஹா யமுனா நதிக்கரையை அடைந்தேன் எங்கு ஹரியனுடைய லீலைகள் ஏற்பட்டதும் அபூத் சோ தத்ர ஆச்சரியம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் தன் முனீஸ்வராக ஏகாது தருணி தத்ர நிஷண்ணா கிண்ண மானசா தத்ர அந்த யமுனா நதிக்கரையில என்னால ஒரு பெரிய ஆச்சரியமானது பார்க்கப்பட்டது கேளுங்கோ மயா ஆச்சரியம் திருஷ்டம் என்னால் ஒரு ஆச்சரியமானது ஆச்சரியமான விஷயம் வியப்புடைய விஷயமானது பார்க்கப்பட்டது தது அந்த ஆச்சரியமான விஷயத்தை முனீஸ்வராக முனிவர்கள் ஸ்ரூயதாம் கேளுங்கள் ஸ்ரூயதாம் நீங்க கேளுங்கோ அப்படிங்கிறார் சோ தத்ர அந்த ஒரு யமுனா கரையில் யமுனா நதிக்கரையில் இமயா என்னால் ஒரு ஆச்சரியமானது திருஷ்டம் பார்க்கப்பட்டது தது அதை முனீஸ்வராக முனிவர்கள் முனி சிரேஷ்டர்கள் சௌனகர்லாம் வந்து அங்க இது வந்து இதுதானே நாரதர் வந்து சொல்றது தானே சோ இவருக்கு சனகர் முதலியவர்களை தானே இங்க முனீஸ்வராகான்னு சொல்றார் சௌனகர்ல சோ தது அதை முனீஸ்வராக சௌனகர் முதலிய சனகாதிகள் சனகாதிகளை முனீஸ்வரான்னு சொல்றான் சோ முனீஸ்வராக தது அந்த ஆச்சரியத்தை நீங்கள் கேளுங்கள்னு சொல்றார் என்ன தத்ர அந்த யமுனா நதிக்கரையில் ஏகா ஒருவள் தருணி இளம் பெண் நிஷண்ணா உட்கார்ந்துருக்கா எப்படி இருக்கான்னா பாக்குறதுக்கு கிண்ண மானசா
அப்படி வருத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு மனதை கொண்டவளாக ஒரு பெண் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அது நீங்க பாருங்கோ, நான் சொல்றேன் கதையை கேளுங்கோன்னு ஆரம்பிக்கிறார் நாரதர் சனத்குமார்கிட்ட. சோ தத்ர ஆச்சரியம் மயாதிருஷ்டம் ஸ்ரூயதாம் தன் முனீஸ்வராக ஏகாது தருணி தத்ர நிஷண்ணா கிண்ண மானசா. அங்கே என்னால் ஒரு ஆச்சரியமானது பார்க்கப்பட்டது, அதை நீங்கள் கேளுங்கள். ஒரு தருணி, ஒரு இளம பெண் அங்க ரொம்ப வருத்தத்தோட ஒரு கலங்கின மனதோட உட்கார்ந்துட்டு இருந்தா. சரியா? விருத்தௌதௌ பதிதௌ பார்ஷ்வே நிஸ்வசந்தௌ அச்சேதனௌ சுஷ்ரூஷந்தி பிரபோதந்தி ருததீச்ச தயோ புரஹ தசதிக்ஷு நிரீக்ஷந்தி ரக்ஷிதாரம் நிஜம் வபுஹு வீஜ்யமானா சதஸ்திரீபிஹி போத்யமானா முகுர்முகுஹு திருஷ்ட்வா தூராத் கத சோஹம் கௌதுகேன ததந்திகம் மாம் திருஷ்ட்வா ச உத்திதா பாலா விஹ்வலா ச அப்ரவீத் வசஹ. அந்த பெண் எப்படி இருந்தாங்கிற அந்த சீனை வந்து டிஸ்கிரைப் பண்றார் அழகா. சோ அவ வந்து ரொம்ப ஒரு இளம் பெண், ஏகா தருணி கிண்ண மானசா, ரொம்ப வருத்தத்தோட ஒரு மனதை கொண்டு அவ அப்படி நிஷன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்ஷ்வே அவ பக்கத்துல துவௌ விருத்தௌ பதிதௌ, ரெண்டு வயோதிகர்கள், ரெண்டு வயசானவா அப்படியே பதிதௌங்கிறா, விழுந்து கிடந்தா. அவரு ரெண்டு பேர் அப்படியே விழுந்து கிடந்தா ரெண்டு வயசானவா. நிஸ்வசந்தௌ, அவ ரெண்டு பேரும் பெருமூச்சு விட்டுட்டு இருந்தா. ஆனா அச்சேதனோ, நினைவற்றவர்களாக இருந்தா. ஒரு இது சேத்தனத்துவம், கான்சியஸ்னஸ் இல்ல அவளுக்கு. சோ அச்சேதனோ நினைவற்று, நிஸ்வசந்தோ பெருமூச்சு விட்டுண்டு, விருத்தௌ துவௌ இரண்டு முதியோர்கள், பதிதௌ பார்ஷ்வே பதிதௌ பக்கத்துல விழுந்திருந்தது, ரெண்டு பேர் விழுந்திருந்தா. சுஷ்ரூஷந்தி பிரபோதந்தி, இது எல்லாம் சத்ரு பிரத்யத்துல இருக்கு. அதாவது அவ என்ன பண்ணிண்டே இருந்தா, அவ வெறும்னு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தான்னு இல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தா அந்த பெண்ணு அப்படிங்கறத இங்க கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டுன்னு வர. சோ சுஷ்ரூஷந்தி, சுஷ்ரூஷ பண்ணிண்டே இருந்தாவ. பிரபோதந்தி, அவளை வந்து எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ருததி, அழுது கொண்டே இருந்தாள். தயோஹோ புரஹ, தயோஹோ அந்த இரண்டு வயோதிகர்களுக்கு புரஹா முன்னாடி, தயோஹோ புரஹா அந்த ரெண்டு வயசானவாளுக்கு முன்னாடி, இவ இந்த பெண் சுஷ்ரூஷந்தி, சுஷ்ரூஷ பண்ணிண்டே. பிரபோதந்தி, எழுந்துருங்கோ அப்படின்னுட்டு அவளை வந்து எழுப்பி விட்டுண்டே. ருதத்தி, அழுதுண்டே, பணிவிட செஞ்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தசதிக்ஷு நிரீக்ஷந்தி ரக்ஷிதாரம் நிஜம் வபுஹு, நிஜம் வபுஹு தன்னுடைய இத சரீரத்தை ரக்ஷிதாரம் ரட்சிப்பதற்காக, தச திக்ஷு யாராவது வராளா அப்படின்னு பத்து திக்குகள்லயும் நிரீக்ஷந்தி பார்த்துட்டே இருந்தா. பத்து திக்குங்கிறது எட்டு, நமக்கு வந்து இங்க சுத்தி இருக்கிறது, அதுக்கப்புறம் மேல கீழே. அதனால தச திக்ஷு, தச திக்ஷு பத்து திக்குகளிலும் நிரீக்ஷந்தி பார்த்தவாறு, எதுக்காக பார்த்துட்டு இருந்தானா, நிஜம் வபுஹு ரக்ஷிதாரம், தன்னுடைய சரீரத்தினுடைய ரக்ஷிதா. ஜென்ரலி இங்க வந்து ஷஷ்டி விபக்தி வரணும், நிஜ வபுஷஹா ரக்ஷிதாரம்னு இருக்கணும். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் புராண யூசேஜ்னு இது பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். அதை போட்டு ரொம்ப நம்ம வந்து அப்புறம் அபாணினியன் யூசேஜஸ், இது வந்து பாணினி வந்து ஒத்துக்கல அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணக்கூடாது. அதாவது தசதிக்ஷு நிரீக்ஷந்தி பத்து திக்குகளிலும் பார்த்துட்டு இருந்தா, எதுக்காக, நிஜம் வபுஹு ரக்ஷிதாரம், தன்னுடைய சரீரத்தை. ஏன்னா இவ வந்து அந்த ரெண்டு வயோதிகர்களை வந்து சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருக்கிறச்சு, தனக்கு ரட்சண பண்றதுக்கு இன்னொருத்தர் யாராவது இருக்காளா, இல்ல இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு யாராவது இருக்காளான்னு விட்டு சுற்றுமுற்றும் பார்த்தா. நஷதிக்ஷு நிரீக்ஷந்தி ரக்ஷிதாரம் நிஜம் வபுஹு. அப்புறம் அவளை சுத்தி இன்னும் என்னன்னா, நிறைய பெண்கள் நின்றுட்டு இருந்தான். சத ஸ்திரீபிஹி, நூறு பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நூற்றுக்கணக்கான பெண்களினால் வீஜ்யமானா, விசிறப்பட்டவள், இவளுக்கு வந்து ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு போத்தியமானா, அவள்கிட்ட எதையோ பேசிண்டே இருந்த, அக்கவலைப்படாதையோ இல்ல என்ன சொல்லிட்டு இருந்தான்னு தெரியல, போத்தியமானா மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு வந்து ஒரு போதனையை சொல்லிண்டு, வீஜ்யமானா அவளுக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு, நூறு பேர், நூறு பெண்கள் அங்க சுத்தி நின்றுட்டு இருந்தா. சத ஸ்திரீபிகி, நூறு பெண்களினால் வீஜ்யமானா, வீசப்பட்டவளாக, போத்தியமானா, போதிக்கப்பட்டவளாக இருந்து, முகுர்முகு போத்தியமானா, மறுபடியும் மறுபடியும் போதிக்கப்பட்டவளாக இருந்தாள். எல்லா இடத்துலயும் ஆசைத்து போட்டுலாம்.
அங்க வர்பு இல்லாட்டாலும் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து வர்ப கோத்துன்றணும், அபூத்து ஆசீத்து இந்த மாதிரி இல்லைன்னா அஸ்தி அப்படின்னு. சோ தஜதிக்ஷு நிரீக்ஷந்தி ரக்ஷிதாரம் நிஜம் பபுகு வித்யமானா சதஸ்திரீபிஹி போத்தியமானா முகுர்முகு. பத்து திக்குகள்லயும் தன்னுடைய சரீரத்தை ரட்சிப்பதற்கு யாராவது இருக்காளான்னு பார்த்தவாறு நூறு பெண்களினால் விசிறப்பட்டவளாக, மறுபடியும் மறுபடியும் அந்த நூறு பெண்களினால் போதிக்கப்பட்டவளாக இருந்தாள், காணப்பட்டாள். திருஷ்டுவா தூரா கதசோகம் கௌதுகேன ததந்திகம் மாம் திருஷ்டுவாச்ச உத்திதா பாலா விஹ்வலா ச அப்ரவீத் வச்சா. தூராது திருஷ்டுவா கதஹா அகம். நாரதர் தன்னை பத்தி சொல்லிக்கிறாரு இங்க என்ன, தூரக்கேந்தே இந்த பெண்ணை நான் பார்த்துட்டேன், பார்த்த உடனே கௌதுகேன ஒரு ஆவல் காரணமாக தத் அந்திகம் கதஹா, தத் அந்திகம் தஸ்யாஹ அந்திகம், அந்த பெண்ணினுடைய பக்கத்தில் சமீபத்தில் சென்றேன். எதனால, கௌதுகேன ஒரு ஆவல்னால, என்னடா அது ஒரு பெண்ணு இருக்கா அவளுக்கு பக்கத்துல ரெண்டு வயசானவா படுத்துட்டு இருக்கா, இவ்வளவு அவளை சுசூஷ பண்றா, இது எழுப்ப ட்ரை பண்றா, இத சுத்தி நூறு பேர் வேற நின்னுட்டு இருக்கா பெண்கள், இது என்ன ஒரு சீன் அப்படின்னு யாருக்குமே ஒரு ஒரு ஆவல் இருக்கதானே இருக்கும். இது என்ன நடக்கிறது இங்க, ஒரு கும்பலா ஒரு நூறு பேர் இருந்தான்னா, அதுவும் அந்த காலத்துல வந்து மனுஷா கம்மியா இருக்கிற டைம், இன்னைக்கு வந்து பத்து பேர் கூடினாலே நம்ம போய் என்னன்னு எதிர்க்க பாக்குறோம் நம்ம. அப்ப வந்து நூறு பேர் அங்க வந்து ஒரு இடத்துல ஒரு இருந்தான்னா நதிக்கரையில என்ன ஏதுன்னு ஒரு இருக்கதானே இருக்கும் ஆவல். அதனால அங்கிருந்து நாரதர் கிட்ட போனார். சோ தூராது திருஷ்டுவா, தொலைவிலிருந்து பார்த்து விட்டு, சஹா அகம் அந்த நான் அப்படிங்கறச்சு அந்தங்கறச்சு இந்த இந்த ஊர் பூரா சுத்தின்னு இருந்த நான் உங்களுக்கு முன்னாடி இதோ இப்போ இருக்கேனே அந்த நான் அப்படிங்கிற. சோ எப்பவுமே சஹா அகம்னா சஹான முன்னாடி அந்த ஒரு இடத்துல இருந்த இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற நான், கௌதுகேன ஒரு ஆவல் காரணமாக ததந்திகம் கதா அவளுடைய சமீபத்துக்கு போனேன். அவ என்ன பண்ணா அந்த பெண்ணு, மாம் திருஷ்டாச்ச என்னை பார்த்து விட்டும், உத்திதா உடனே எழுந்தா, பாலா விஹ்வலா விஹ்வலா வெலவெலத்து போய் அல்லது ஒரு பரிதாபத்தோட இருந்து கொண்டு, அப்ரவீத் வச்சஹ வச்சஹ அப்ரவீத் இந்த வார்த்தைகளை கூறினாள். சரி, சாரி ஒரு நிமிஷம், நீங்க மியூட் பண்ணிட்டுருங்கோ, டவுட் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்கோ. சரி, தத்ர ஆச்சரியம் இல்ல இல்ல சாரி, திருஷ்டுவா தூராத்கத சோகம் கௌதுகேன ததந்திகம் மாம் திருஷ்டுவாச்ச உத்திதா பாலா விஹ்வலாச்ச அப்ரவீத் வச்சஹ. சோ தூரக்கேருந்து நான் அவளை பார்த்துட்டு ஒரு கௌதுகேன ஆவல் காரணமாக அவள் இடத்தில் போனேன், அவ சமீபத்துக்கு போன உடனே என்னை பார்த்த மாத்திரத்துல அந்த பெண் எழுந்து ஒரு கவலையுடன், விஹ்வலா கவலையோடு வச்சஹ அப்ரவீத் இந்த வார்த்தையை கூறினார். அவ என்ன பேசினா, பாலோவாச்ச போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட மச்சிந்தாமபி நாசய தர்சனம் தவ லோகஸ்ய சர்வதா அகஹரம் பரம். அந்த பாலா உவாச்ச, அந்த பெண் கூறினாள், போபோ சாதோ சாதுவே க்ஷணம் திஷ்ட ஒரு க்ஷணம் நில்லுங்கோ, மது சிந்தாம் அபி நாசய மம சிந்தாம் மது மச்சிந்தாம் என்னுடைய கவலையை நாசய போக்கடிச்சிருங்கோ, போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட ஒரு க்ஷணம் நில்லுங்கோ என்னுடைய கவலையை நாசைய தீர்த்து வைங்கோ. எதுக்காக அவ கேக்குறா அவர்கிட்ட, தவ தர்சனம் லோகசிய சர்வதா அகஹரம் பரம், தவ தர்சனம் உங்களை தர்சனம் பண்றதுங்கிற ஒரு விஷயமே இருக்கு, அது வந்து லோகசிய இந்த உலகத்தில் சர்வதா எப்பொழுதும், பரம் அகஹரம் ஒரு பெரிய அக பாபத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா திரதானம் நதி ஸ்நானம் சர்வதா சாது தர்சனம் இது எல்லாமே வந்து முக்திதாயகம்னு சொல்றோம், முக்தி வரையில் அடையக்கூடிய, ஏன்னா பாபம் போய் புண்ணியத்தினுடைய ஒரு குவியல் காரணமாக தான் நம்ம வந்து சாதுக்களையே பாக்குறோம், அதனால அந்த சாது தர்சனம்ங்கிறது ஒரு முக்திதாயகம், முக்தியை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய தர்சனம் இந்த உலகத்துல எல்லா விதமான பாபத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தர்சனம், அதனால நீங்க ஒரு க்ஷணம் நின்னு என்னுடைய கவலையை தீர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறான். போபோ சாதோ
க்ஷணம் திஷ்ட இந்த பாலாங்கிறது அந்த பெண் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணிய நாரதர் பார்த்தார் இல்லையா அந்த தருணி வந்து இங்க கேக்குறார் ஏன்னா அவர் கிட்டக்கு போறார் ஆவலோட ஒருத்தர் வந்து கிடுகிடுன்னு வர்றச்சே இங்க சீன்ல வந்து 100 பேர் இருக்கா பக்கத்துல அந்த ரெண்டு வயசானவா இருக்கா கிடுகிடுன்னு ஒரு சாது வந்த உடனே அந்த சாதுவை பார்த்த மாத்திரத்துல இவ எழுந்துக்கிறா இந்த பெண்ணு யமுனா நதிக்கரையில இருக்கக்கூடிய அந்த பெண் எழுந்த உடனே போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட ஒரு க்ஷணம் என்னுடைய கவலையை கொஞ்சம் தீர்த்துட்டு போறேளா ஏன்னா உங்களை பாக்குறதே அரிது பார்த்த மாத்திரத்துல பாபம் தீரணும்னு பேரு இல்லையா சர்வதா எப்பொழுதும் எல்லா விதத்திலும் சர்வதாங்கிறது எல்லா விதத்திலும் அக பரம் அகஹரம் ஒரு பெரிய பாபத்தை போக்கக்கூடியது தங்களுடைய தர்சனம் அதனால ஒரு க்ஷணம் நின்று என்னுடைய கவலையை தீர்த்துட்டு போங்கோ நாசய பகுதா தவ வாக்கியேன துக்கசாந்தி பவிஷ்யதி யதா பாக்யம் பவேத் பூரி பவதோ தர்சனம் ததா பகுதா தவ வாக்கியேன துக்கசாந்தி பவிஷ்யதி தவ வாக்கியேன நீ உங்களுடைய வாக்கியத்தினால உங்களுடைய வார்த்தைகள்னால பகுதா பல்வேறு பலவிதமான துக்கங்களினுடைய சாந்திங்கிறது ஏற்படும் பாபம் போயிடுறதுங்கிறது மாத்திரம் பாபம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு அபூர்வமான விஷயம் சரி பாபம் புண்ணியம்ங்கிறது நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய செயல் கிடையாது புண்ணியமோ பாபமோ ஓ அவன் ஒரு புண்ணிய செயலை பண்ணிட்டான் அப்படின்னா நற்செயலை பண்றான் அந்த நற்செயல்ல இருந்து ஒரு அபூர்வம்னு ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு உட்கார்றது அதுதான் புண்ணியம் அது வந்து புண்ணியம் அது அல்லது அதுதான் பாபம் சோ இப்ப நம்ம பண்ற செயலுக்கு பாபம் புண்ணியம்ங்கிறது கிடையாது அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு தான் பாபம் புண்ணியம்ங்கிறோம் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் அப்போ இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற கூடிய துக்கங்கள் பாபத்தை போக்குறது இருக்கட்டும் உங்களுடைய வார்த்தையினால எனக்கு இன்னைக்கு என்னுடைய துக்க சாந்தி ஏற்பட ஒரு ஆறுதலா இருக்கும் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் சில சமயம் பெரியவா முன்னாடி எல்லாம் நின்னோம்னா இன்னைக்கெல்லாம் பெரியவா படத்துக்கு முன்னாடி நின்னாலே நமக்கு சில சமயம் என்னமோ மனசுல வந்து ஒரு ஒரு சாந்தி ஏற்பட்ட மாதிரி இருக்கும் ஒரு காம்னஸ் ஏற்பட்ட மாதிரி இருக்கும் அதுதான் சொல்றேன் நீங்க மேலும் நீங்க ஒரு வார்த்தை பேசினேன்னா இன்னும் வேற துக்க சாந்தி ஏற்படுமோ இல்லையோ பலவிதமாக அதனால தவ வாக்கியேன உங்களுடைய நாரதரே உங்களுடைய வாக்கியத்தினால உங்களுடைய வார்த்தையினால பகுதா பலவிதமான பல்வேறு முறையில் துக்க சாந்திஹி பவிஷ்யதி துக்கங்களினுடைய ஒரு ஆறுதல் ஏற்படும் ஏன்னா எதா பூரி பாக்யம் பவேது எப்பொழுது ஒரு ஏராளமான பாக்யம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் தங்களுடைய தர்சனம் ஏற்படும் சாதாரணமா வந்து நாரதருடைய தர்சனம் கிடைக்காது இல்ல நமக்கு இல்ல நமக்கு இல்லதான் நமக்கு வந்து இந்த இந்த இதுல காலத்துல ஏதோ ஒரு சாதுக்களுடைய தர்சனம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அதிசயம்தான் ஏன்னா கிடையாதுங்கிறாரு நாரதையரே வந்து யோகி இல்ல சித்தர் இல்ல ஞானி இல்லங்கிறச்சு நமக்கு எங்க இந்த சாது தர்சனம் கிடைக்க போறது அதனால ஏதா பூரி பாக்யம் பவேது ரொம்ப பாக்யசாலியா இருந்தாதான் பவதா தர்சனம் ததா ஏவ அப்பொழுதுதான் தங்களுடைய தர்சனம்ங்கிறது ஏற்பட போறது ரைட் சோ உங்களுடைய வாக்கியத்தினால பலவிதமான துக்கங்களினுடைய ஒரு சாந்தி ஏற்படக்கூடும் எப்பொழுது ஒரு மிகுந்த பாக்கியம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் தங்களுடைய தர்சனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பெண் சொல்றா யமுனா நதிக்கரையில அத கேட்ட மாத்திரத்துல நாரதர் கேக்குறார் நாரத உவாச்ச காசித்வம் காவிமா விச்சேமா நார்யா காஹா பத்மலோச்சனாக வததேவி சவிஸ்தாரம் சஸ்ய துக்கஸ்ய காரணம் கா அசி த்வம் கௌ இமௌ ச இமாஹ நார்யஹ காஹ பத்மலோச்சனாஹ வததேவி சவிஸ்தாரம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம் ஒருத்தர் கேட்ட உடனே நீ யாருமா அவ முகம் வந்து வருத்தத்தோட இருக்குன்னா துக்கத்துக்கு என்ன காரணம் என்னாச்சு சொல்லு அப்படின்னுட்டு ஒரு ஆறுதலா கேக்குறது அதுக்காக கேக்குறாரு இல்லைன்னா எனக்கெல்லாம் வேற வேலையே இல்லை எனக்கு டைம் ஆச்சுன்னு ஓடுற பர்சன் இல்லையே நாரதர் வந்து ஒரு ஒரு சாதுக்களுக்கே வந்து ஏன் அந்த துக்க சாந்திக்கு காரணமா அவ இருக்கா அப்படின்னா அவளுக்கு அந்த ஒரு கருணா ஜாஸ்தி அந்த கருணை காரணமாக அவர் வந்து கேள்வி கேட்கிறார் காத்வம் அசி நீ யாரு இமௌ கௌ இந்த வயோதிகர்கள் ரெண்டு பேர் பக்கத்துல இருக்காளே இவா ரெண்டு பேரும் யாரு இமாஹா பத்மலோச்சனாக நார்யா காஹா உன்னை சுத்தி 100 ஸ்திரீகள் உனக்கு பணிவிடை செய்கிறாளே இந்த இமாஹா இந்த பத்மலோச்சனாக தாமரை கண்களை கொண்ட இந்த பெண்கள் அழகான பெண்கள் அங்க நின்றுட்டு இருக்கா இவர்களும் யார்
ஹே தேவி பெண்ணே ச விஸ்தாரம் வத, எனக்கு விஸ்தாரமாக ஸ்வஸ்ய உன்னுடைய துக்கஸ்ய துக்கத்தினுடைய காரணம் வத கூறு. சோ நீ யாரு, இவா ரெண்டு பேரும் யாரு, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய இந்த அழகான பெண்களும் யாரு, உன்னுடைய துக்கத்தினுடைய காரணத்தை எனக்கு சொல்லு. அப்போ அந்த பெண்ணு ஆரம்பிக்கிறா, பாலோவாச்ச அகம் பக்தி ரிதிக்யாதா இமௌமே தனையோ மதோ ஜான வைராக்கிய நாமானோ காலயோகேன சர்ச்சரோ ஆரம்பிக்கிறா. ஏன்னா கலியினுடைய தோஷத்தினால எல்லாரும் இது இதுல வந்து பக்தி வந்து ஒரு பர்சானிபிகேஷனா ஒரு உருவெடுத்து வந்திருக்காங்க. பக்தி, அந்த பக்தியினுடைய நிலைமைய சொல்றாருங்க. இதுதான் இந்த பெண்ணு தான் பக்தி இங்க. சோ அகம் பக்தி இது கியாதா, பக்திங்கிற எனக்கு வந்து பக்தின்னு பேரு, கியாதானா புகழ் பெற்றவள், பக்தி என்று நான் புகழ் பெற்றவள். இமௌமே தனையோ, இவா ரெண்டு பேருமே எனக்கு வந்து தனையோ என்னுடைய பிள்ளைகள். ஞான வைராக்கிய நாமானோ, ஞானம் ஒண்ணு இன்னொன்னுக்கு பேரு வைராக்கியம். விராகா பற்றற்ற தன்மைன்னு பேரு, ஞானம் அங்கரிச்சு அறிவு. இவா ரெண்டு பேரும் வந்து என்னுடைய பிள்ளைகள். ஆனா கால யோகேன கால வசாத்து என்ன ஆயிடுத்து, ஜர்ஜரவ், ரொம்ப வயசாய் போயிடுது. ஒரு வெலை வெளுத்து போய் ஒரு ரொம்ப ஒரு ஜீர்ணமான நிலைமையில இருக்கா இவா ரெண்டு பேரும். சோ அகம் பக்தி இது கியாதா இமௌமே தனையோ மதோ ஞான வைராக்கிய நாமானோ காலயோகேன ஜர்ஜரோ. இவா ரெண்டு பேரும் என்னுடைய பிள்ளைகள், எனக்கு பக்தின்னு பேரு, நான் பக்தி, இது ரெண்டும் என்னுடைய பிள்ளைகள். ஞானம் வைராக்கியம்னு ரெண்டு பேருக்கு பேரு. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு சிக்னிபிகண்டா யோசிக்கணும். அதாவது பக்திங்கிறவள், பக்திக்கு வந்து பக்தியிலிருந்து பிறக்க கூடிய ஞானமும் வைராக்கியமும் தான் வசதி என்னைக்குமே வந்து. ஏன்னா பக்தி வந்து ஒரு சுலபமான வழி நமக்கு, ரொம்ப ஞானத்தினால வரக்கூடியது. இப்போ கீதை எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு மூணு பாதைகளா சொல்றார். ஆனா நமக்கு பாகவதம் மூலியமாக படிக்கிறதுனால பக்தியினுடைய வசதி இதுல காமிக்கிறார். அதனால ஞானமும் வைராக்கியமும் அதுக்கு செகண்ட் ஸ்டெப்லதான் எடுத்துக்கணும். இதுல சொல்றச்சு பர்த்திருஹரி வைராக்கிய சதகத்துல சொல்லுவார், மகேஸ்வரேவா ஜெகதாம் அதீஸ்வரே ஜனார்தனேவா ஜெகதந்தராத்மனி. எனக்கு வந்து அவர் பழச்சு இருக்கக்கூடியவர் வேதாந்தத்துல, அத்வைதத்துல அத்வைத பரமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பர்த்திருஹரி. வைராக்கியம்னு விட்டு பற்றற்ற தன்மையை பத்தி பேசுறவர். அப்போ அவர் சொல்றச்சு மகேஸ்வரே பக்தி அல்லது ஜனார்தனே, மகேஸ்வரனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும், சிவன்கிறவர் யாருன்னா ஜெகதீஸ்வரஹா, கண்ட்ரோலர் ஆஃப் தி என்டையர் வேர்ல்டு, இந்த உலகத்தையே ஆட்டிப்படைக்கக்கூடிய சிவனா இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்துக்கெல்லாம் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஜனார்தனனா இருக்கட்டும், ஜனார்தனேவா ஜெகதந்தராத்மனி ந வஸ்து பேத பிரதிபத்தி அஸ்திமே, பிரதிபத்திஹினா ஞானம், இந்த ரெண்டு வஸ்துக்களுக்கும் எனக்கு வித்தியாசமே கிடையாதுதான். ஏன்னா அத்வைதத்தை ஃபாலோ பண்றேன், வஸ்தவம் தான். ஆனா என்ன பண்றது, ததாபி பக்தி தருணேந்து சேகரேம்பர், அந்த இடத்துல வந்து எனக்கு சிவன் ஒருபடி வசத்தி அப்படின்னு அங்க பர்த்திருஹரி சொல்ற மாதிரி என்னென்ன பக்தி காரணம். அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தேவதாங்கிறது உண்டு. அந்த இஷ்ட தேவதாவை புடிச்சுட்டோம்னா அந்த ஒரு பக்தி காரணமாக ஈர்ப்பு இன்னும் ஜாஸ்தி. ஞானத்துக்கோ வைராக்கியத்துக்கோ சில சமயம் ரொம்ப சுஷ்கமா போயிடும், ஒரு ட்ரைனஸ் வந்துடும். அந்த வறட்டு தன்மையை போக்குறதுக்கு ஒரு பக்தி கொண்டு வந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பிடிப்பு தரும், ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி பக்திக்கு. அதனால பக்தியை வந்து வசத்தியா சொல்லி, தாயாராக சொல்லி, இங்க வந்து ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பிள்ளைகளா சொல்றோம். வேணும், அதுவும் வேணும், இல்லாம இல்ல. ஏன்னா அது இல்லாத வந்து வெறும் பக்தி வச்சுட்டும் பிரயோஜனம் கிடையாது, ரெண்டும் மூணுமே வேணும் நமக்கு. ஆனா இந்த ஞானமும் வைராக்கியமும் இப்ப என்ன ஆயிடுத்துன்னா கால யோகேன கால வசத்தினால ஜர்ஜரவ், எனக்கு பக்தின்னு பேரு, இவா ரெண்டு பேரும் ஞானம் வைராக்கியம்னு என்னுடைய இரண்டு பிள்ளைகள், கால வசத்தினால ஜர்ஜரவ், ரொம்ப வயசா போயிடுத்து வாளுக்கு. கங்காத்யாக சரிதஸ்சேமா மத்சேவார்த்தம் சமாகதாக ததாபி நஜமே ஸ்ரேயா சேவிதாயா சுரைரபி. இவைகள் இந்த நூறு பெண்கள் இருக்காளே, இவா எல்லாரும் யாருன்னா கங்காத்யாக, கங்கா ஆத்யாக, கங்கா முதலிய சரிதா நதிகள் இவா இமாக, இந்த நதிகள் எல்லாருமே மத்சேவார்த்தம்
எனக்கு பணிவிடை செய்வதற்காக சமாகதாக வந்திருக்கா. கங்கா முதலிய திவ்ய சரித்துகள் எல்லாமே, நதிகள் எல்லாருமே மத் சேவார்த்தம் என்னை எனக்கு சேவை புரிவதற்காக சமாகதாக வந்திருக்கா. ததாபி ஆனாலும் சுரைரபி சேவிதாயாக மே ந ஸ்ரேயஹ. சுரைரபி தேவர்களினால சேவிதாயாக சேவிக்கப்பட்டவ சேவை புரியப்பட்டவளாக எனக்கு ஸ்ரேயஹ ந, எந்த ஒரு நல்லதையும் என்னால பார்க்க முடியல. தன்னுடைய கதையை சொல்றா, கேட்போமே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அப்புறம் இது இருக்காது. அதனால சுரைரபி தேவர்களினால சேவிதாயாக, சாட்சா இந்த கங்கா யமுனா இவெல்லாம் வந்து தேவ நதிகள் தானே, உங்களுக்கு இவர்கள்னால நான் வந்து பணிவிடை செய்யப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் எனக்கு மே ஸ்ரேயஹா நன்மைங்கிறது இல்லையே. சோ கங்காத்யாக சரிதஸ்செய்மா மத்சேவார்த்தம் சமாகதாக ததாபி நச்சமே ஸ்ரேயஹா சுரைரபி சேவிதாயாக. சோ தேவர்கள்னால சேவிக்கப்பட்ட பொழுதிலும் எனக்கு ஒரு ஸ்ரேயஸ்ங்கிறது இல்லை, ஏன்னா இவர்கள் எல்லாம் வந்து கங்கா முதலிய நதிகள் என்ன வந்து பணிவிடை செய்வதற்காக, எனக்கு பணிவிடை செய்வதற்காக வந்திருக்கா. இதானீம் ஸ்ருணு மத் வார்த்தாம் சசித்தஸ்துவம் தபோதன வார்த்தாமே விததாப்யஸ்தி தாம் ஸ்ருத்வா சுகம் ஆவஹ. இதானீம் ஸ்ருணு மத் வார்த்தாம், ஹே தபோதன, தவத்தையே தனமாக வைத்துக் கொண்டிருப்பவர், உங்களுக்கு வேற எதுவும் செல்வம் கிடையாது, தவம் தான் உங்களுடைய செல்வம். அதனால தவத்தினால எனக்கு ஏன் இந்த மாதிரி அப்படிங்கறது உங்களால இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம், ஏன்னா பின்னாடி வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு தவம்ங்கிறது தனம்ங்கிறதுனால முக்காலத்தையும் அறியக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்குங்கிறதுனால எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைங்கிறத சொல்லுங்கன்னு பக்தி கேட்கிறான். ஏன் பக்தி இப்படி க்ஷீணிச்சு போயிருக்குங்கிற ஒரு ஒரு இதுக்காக கேட்கிறாவ. சோ இது ஹே தபோதன சச்சித்தகாத்வம் இதானீம் மத் வார்த்தாம் ஸ்ருணு. சச்சித்தகா சித்தம்ங்கிறச்சு மனசு, மனதுடன் கூட, மனதுடன் கூடன்னு இங்கே அவஹிதா அவஹிதஹா சன்னு ஒரு ஒரு கவனத்துடன் கூட ஒரு இன்வால்மெண்டோட நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேட்கிறேளா. மத் வார்த்தாம் என்னுடைய வார்த்தையை இதானீம் இப்பொழுது ஸ்ருணு கேளுங்கள். மே வார்த்தா விததா அஸ்தி அபி, என்னுடைய வார்த்தை என்னுடைய பேச்சு நான் இப்ப சொல்ல போறது வந்து விததா அபி ரொம்பவும் விஸ்தாரமாக இருந்த பொழுதிலும் விரிவாக இருந்த பொழுதிலும் தாம் ஸ்ருத்வா தாம் வார்த்தாம் ஸ்ருத்வா அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு தான் நான் சொல்ற கதை ரொம்ப பெரிய கதை தான். ஆனா இந்த கதையை நீங்க கேட்டுட்டு சுகம் ஆவக, சுகம் ஆவக, சுகம் ஆவகத்து அப்படின்னா ஆவகன்னு கொடுங்கள்னு அர்த்தம். எனக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கணும் நீங்க. என் கதை பெருசு பெருசா இருந்தாலும் மே வார்த்தா விததா அபி அஸ்தி தாம் ஸ்ருத்வா ஆர் விததா அஸ்தி அபி, என்னுடைய வார்த்தை என்னுடைய கதையானது விரிவாக இருந்த பொழுதிலும் தாம் ஸ்ருத்வா அதை கேட்டுவிட்டு சுகம் ஆவக, எனக்கு சுகத்தை கொடுங்கள். ரைட். சோ சச்சித்தா ஒரு கவனத்தோட நீங்க வந்து என்னுடைய கதையை கேட்டுட்டும் பெருசா இருந்தாலும் என் கதை இதை பொறுமையா கேட்டுட்டும் நீங்க வந்து எனக்கு ஒரு நல்லதை செய்யுங்கோ அப்படிங்கிறா. உற்பன்னா திரவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா கொச்சித் கொச்சித் மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாம் கதா. சா அகம், அதாவது நான் இப்ப நீங்க என்ன பாக்குறீங்களே இந்த நான் முன்னாடி எப்படின்னா உற்பன்னா திரவிடே, திரவிட தேசத்துல நான் வந்து எனக்கு உற்பத்தி ஏற்பட்டது. பக்திங்கிறது முதல்ல உற்பத்தியான ஸ்தலம் வந்து திரவிட தேசம். அதுக்கப்புறம் விருத்திம் கர்நாடகே கதா, கர்நாடக தேசத்துல விருத்திம் கதா ஒரு வளர்ச்சியை அடைந்தேன். கொச்சித் கொச்சித் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிரத்துல கொச்சித் கொச்சித் சில சில இடங்களில் அங்கங்க எனக்கு ஒரு ஒரு மரியாதை இருந்தது. குர்ஜரே ஜீர்ணதாம் கதா, இந்த குர்ஜரே ஜீர்ணதாம் கதாங்கிறது குஜராத் மாநிலத்துல வந்து ரெண்டு விதமா அதை பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஜீர்ணதாங்கிறச்சு நல்ல ஒரு முதிர்ந்த தன்மையை அடைந்தேன்னு எடுத்துக்கலாம், அல்லது ஜீர்ணதானா ரொம்பவும் க்ஷீணிச்சு போயிட்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத பலவீனமாக ஆயிட்டேன்,
ஏன்னா அங்க வந்து பாகண்டர்கள் ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து குர்ஜர தேசத்துல பாத்தீங்கன்னா வேதத்தை வந்து ஃபாலோ பண்ணாதவா, வேதத்தினுடைய ஒரு ஆதிக்கத்தை ஃபாலோ பண்ணாதவா, அதாவது அத்தாரிட்டிய ஃபாலோ பண்ணாதவா ஜாஸ்தி. ஜெயினர்கள் வந்து உங்களுக்கு பாகண்டர்கள், அதனால கூட இருக்கலாம். அதனால குர்ஜர தேசத்துல, குர்ஜரம் குஜராத் மாநிலத்துல உங்களுக்கு வந்து அது அப்படியே க்ஷீணிச்சு போன ஒரு நிலைமையா ஆயிடுத்து பக்திங்கிறது. சோ உற்பன்னா திரவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா, அவளுடைய டிராவல்ஸ் சொல்றாங்க. எப்படி திரவிட தேசத்துல உற்பத்தி அடைந்த நான் கர்நாடக தேசத்தில் விருத்தியை அடைந்து அங்க பக்தி வசத்தி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரே கொச்சித் கொச்சித்து, அங்கங்க மகாராஷ்டிராவில என்னதான் வந்து பிசினஸ் ஜாஸ்தி இருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் பக்திக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு, ஒரு பகுமானம் உண்டு. அதுக்கப்புறம் குர்ஜர தேச குஜராத் மாநிலத்துல ரொம்ப க்ஷீணிச்சு போன நிலைமை, இல்லைன்னா ரொம்ப முதிர்ந்த ஒரு நிலைமையை அடைந்தேன், வயசாயிடுத்து எனக்கு அங்க வர்ச்சே. தத்ர கோர கலேர் யோகாது பாகண்டைஹி கண்டிதாங்கா துர்பலா அகம் சிரம் யாதா புத்திராபியாம் சக மந்ததாம். தத்ர தத்ர அந்த இடத்துல, அந்த குர்ஜர தேசத்துல கோர கலேஹே யோகாது பாகண்டைஹி கண்டிதாங்கத, சோ அதனால முதிர்ந்த நிலைமையை அடைந்தேன்னு சொல்றச்சு அங்க வந்து ஆக்சுவலி ரொம்ப விசீர்ணமான ஒரு நிலைமையை அடைஞ்சுட்டாங்கிறது தான் சொல்லணும். அப்பதான் இதோட கனெக்ட் பண்ண முடியும் ரெண்டாவது ஸ்லோகத்தோட, அடுத்த ஸ்லோகத்தோட. சோ தத்ர கோர கலையர் யோகாது, கோரமான இந்த கலியுகத்தினுடைய ஒரு யோகாது அதனுடைய சம்பந்தம் காரணமாக, தத்ர அங்கு அந்த குர்ஜர தேசத்துல பாகண்டைஹி கண்டிதாங்கா, கண்டித அங்ககா, என்னுடைய அங்கங்கள்லாம் அப்படியே துண்டமாக்கப்பட்டவளாக ஆயிட்டேன். சோ கோரமான கலியினுடைய சேர்க்கையினால, வேதத்துல நம்பிக்கை இல்லாத இந்த பாஷண்டர்களினால் துண்டிக்கப்பட்ட அங்கங்களை கொண்டவளாக, துர்பலா அகம் பலவீனமான நான், சிரம் வெகு ரொம்ப காலம், புத்திராபியாம் சக மந்ததாம் யாதா, புத்திராபியாம் சக, ஞானம் வைராக்கியம் இது ரெண்டும் பிள்ளைகள் இல்லையா, அவைகளுடன் கூட மந்ததாம் யாதா ரொம்ப ஒரு மெதுவாக ஆயிட்டேன், என்னோட போக்கே வந்து மெதுவா ஆயிடுத்து. இன்னொன்னு மந்தமா ஆயிடுத்துன்னா ஒரு போர்ஸே இல்லாத போயிடுது, ஒரு எஃபெக்ட் இல்லாத போயிடுது. பக்திக்கு வந்து எந்த ஒரு பிரபாவமும் இல்லாமல், பக்திக்கோ ஞானத்துக்கோ வைராக்கியத்துக்கோ ஒரு ஒரு ஸ்டேட்டஸே இல்லாத போயிடுது அந்த இடத்துல. என்னதுனாலன்னா கோர கலையே யோகாது, கோரமான இந்த கலியினுடைய சேர்க்கையினால் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களால துண்டிக்கப்பட்ட ஒரு அங்கத்தை கொண்டவளாக. ஏன்னா பலவிதமான பக்திகள் இருக்கும், அந்த ஒவ்வொரு பக்தியினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி பண்ணி யுக்தி வாதம் பிரதிவாதம் இதனால வச்சு அதை வந்து கம்ப்ளீட்டா அந்த பக்தியினுடைய ஒரு ஒரு ஃபோர்ஸே இல்லாத போயிடுத்து. அதனால பலவீனமா போய் என்னுடைய பிள்ளைகளோட நான் வந்து மந்ததாம் கதா. அதுக்கப்புறம் பிருந்தாவனம் புனப்பிராப்ய நவீனா இவ சுரூபிணி ஜாதாகம் யுவதி சம்யக்கு சிரேஷ்ட ரூபாது சாம்பிரதம். பிருந்தாவனம் வந்தேன், வந்த உடனே அப்படியே ஒரு சுரூபிணி, மறுபடியும் இளம் பெண்ணாக புதுஷா புதுப்பிக்கப்பட்டவள் போல், நவீனா இவ சுரூபிணி, அழகான உருவம் கொண்டவளாக, யுவதி இளம் பெண்ணாக, சிரேஷ்ட ரூபா சாம்பிரதம், இப்பொழுது என்னுடைய உருவம் பாக்குறதுக்கு என்ன தருணிங்கிறார் இல்லையா, இளம் பெண்ணாக இருக்கா அவ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவள். அதனால இப்போ நான் பாக்குறதுக்கு சிரேஷ்ட ரூபா ஜாதா, ஒரு ரொம்ப ஒரு வசத்தியான ஒரு உருவம் கொண்டவளாக ஆயிட்டேன், உயர்ந்த உருவம் எனக்கு வந்துருச்சு. எப்படி என்னத்தினால, விருந்தாவனம் பிராப்திய, அந்த கண்ணன் விளையாடின அந்த இடத்துக்கு, ஏன்னா யாமனம் தட்டம்ங்கிறதுக்கு இன்ட்ரடக்ஷனே எப்படி கொடுக்கிறார், எத்திர லீலா ஹரே ரூத், எங்க ஹரியினுடைய லீலை ஏற்பட்டதோ அந்த விருந்தாவனத்துக்கு வந்த உடனே, பிராப்திய நவீனா இவ புதுஷானவள் போல், புதுப்பிக்கப்பட்டவள் போல், சுரூபிணி நல்ல உருவம் கொண்டவளாக, அழகான உருவம் கொண்டவளாக, மறுபடியும் சோ அந்த புனகா சுரூபிணின்னு எடுத்துக்கணும், மறுபடியும் ஒரு அழகான, ஏன்னா முதல்ல உற்பன்னா திரவிடேங்கிறச்சு விருத்திம் கதா கர்நாடகேங்கிறச்சு எல்லாம் நல்ல இளம் பெண்ணாக இருந்தேன்னா
இங்க விருந்தாவனம் வந்துட்டுதான் மறுபடியும் எனக்கு வந்து அந்த இளமைங்கிறது ஏற்பட்டது. அதனால யுவதி அகம் யுவதி ஜாதா, நான் இளம் பெண்ணாக மறுபடியும் ஆனேன். புனகா ஜாதா சாம்பிரதம், இப்பொழுது எனக்கு எப்படி இருக்குன்னா சிரேஷ்ட ரூபா சாம்பிரதம் தூ, இப்பொழுது என்னுடைய உருவமானது சிரேஷ்ட ரூபா, ரொம்ப உயர்ந்த உருவமாக இருக்கிறது. சோ விருந்தாவனம் புனப்பிராப்பிய, விருந்தாவனத்துக்கு மறுபடியும் வந்துட்டும், என்னுடைய ஜீர்ணமான நிலைமை போய் நாமத்திலும் ரொம்ப ஒரு சிரேஷ்டமான, என்ன டிஸ்கிரைப் பண்றச்சே நாரதர் வந்து என்ன சொல்றாரு, விருத்தௌ தௌ பார்ஷ்வே பதிதௌ, பக்கத்துல வந்து இன்னும் அந்த ஞானமும் வைராக்கியத்துக்கும் எதுவுமே ஆகல, அப்படியே ஜீர்ணமான நிலைமையில ஞானமும் வைராக்கியமும் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா பக்தி மாத்திரம் விருந்தாவனத்துக்கு வந்த உடனே அங்க பக்தி சிரேஷ்டத்துவம் இருக்கிறதுனால அங்க ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டான். சரியா, இன்னைக்கு பார்த்த ஸ்லோகங்களை ஒரு தூரம் படிச்சுடுறேன். அட்டசூலா ஜனபதாஹா சிவசூலா த்விஜாதயா காமின்யக் கேசசூலின்யா சம்பவந்தி கலௌ இஹ ஏவம் பஷ்யன் கலேர் தோஷான் பரியட்டன் அவனீம் அகம் யாமுனம் தடம் ஆபன்னஹா யத்ர லீலா ஹரேர் அபூத் தத்ராச்சரியம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் தன் முனீஸ்வராஹா ஏகாது தருணி தத்ர நிஷண்ணா கின்ன மானசா விருத்தௌ தௌ பதிதௌ பார்ஷ்வே நிஷ்வசந்தா வசேதனௌ சுஷ்ரூஷந்தி பிரபோதந்தி ருததி ச தயோ புரஹ தசதிக்ஷு நிரீக்ஷந்தி ரக்ஷிதாரம் நிஜம் வபுஹு வீஜ்யமானா சதஸ்ரீபிஹி போத்யமானா முகுர்முகுஹு த்ருஷ்ட்வா தூராத் கத சோஹம் கௌதுகேன ததந்திகம் மாம் த்ருஷ்ட்வா ச உத்திதா பாலா விஹ்வலா ச அப்ரவீத் வசஹ. பாலோவாச்ச போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட மச்சிந்தாமபி நாசய தர்ஷனம் தவ லோகஸ்ய சர்வதா அகஹரம் பரம் பஹுதா தவ வாக்கேன துக்கசாந்திர் பவிஷ்யதி யதா பாக்யம் பவேத் பூரி பவதோ தர்ஷனம் ததா. நாரதோவாச்ச காசித்வம் கௌ இமௌ ச இமாஹ நார்யஹ காஹ பத்மலோசனாஹ வத தேவி ச விஸ்தாரம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம். பாலோவாச்ச அஹம் பக்தி ரிதிக்யாதா இமௌ மே தனயௌ மதௌ ஞான வைராக்ய நாமானௌ காலயோகேன ஜர்ஜரௌ கங்காத்யா சரிதஸ்ச இமா மத்சேவார்த்தம் சமாகதாஹ ததாபி நசமே ஸ்ரேயஹ சேவிதாயா சுரைரபி இதானீம் ஶ்ருணு மத்வார்த்தாம் சசித்தஸ்த்வம் தபோதன வார்த்தாமே விததாப்யஸ்தி தாம் ஶ்ருத்வா சுகம் ஆவஹ உத்பன்னா திரவிடே சாஹம் விருத்திம் கர்நாடகே கதா க்வசித் க்வசித் மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாம் கதா தத்ர கோர கலேர் யோகாத் பாகண்டை கண்டிதாங்கக துர்பலாஹம் சிரம் யாதா புத்ராப்யாம் சஹ மந்ததாம் விருந்தாவனம் புனப்பிராப்ய நவீனா இவ சுரூபிணி ஜாதாஹம் யுவதி சம்யக் ஸ்ரேஷ்ட ரூபாது சாம்ப்ரதம். சரியா,